வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டோர்மேட்டில் வந்து எப்படி கலர் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டு கலரை நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு பார்க்குறது. இதில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதில் பேக் சைட் பார்க்கும்போது உங்களுக்கு நாட் எதுவும் வராது. ஆனால் ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து நாட்டு கூட போட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம துணியை எடுத்துகிட்டு வருவோம், அது வந்து ஒரு சில பேருக்கு புரியல போல். அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து நாட்டு இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த துணி வேணுங்கிற இடத்துல வந்து நாட் போட்டு சொல்லித்தரோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கம்பியில் இந்த ரெட் கலர் துணி வந்து 18 முடிச்சு போட்டுக்கிறோம். இப்போது 18 நாட் போட்டாச்சு. இந்த ரெட் கலர் துணியை வந்து ரெண்டு லைன் வந்து நம்ம செய்யணும். பாருங்க, இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு வரி செஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம கலரை இது பண்ண போகிறோம். பாருங்கள், கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து இதில் கொடுத்து இது வழியாக வெளில எடுத்துடுறோம். எடுத்துட்டு அடுத்தடுத்த லைன் வந்து இந்த கலர் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த கலரோட இதை வந்து நம்ம முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த கலர் நம்ம செய்யலாம். இப்போ இந்த கலரை வந்து நம்ம செஞ்சுட்டே வரணும். இந்த ஊசி இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ரெண்டு கலர் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே வரலாம். இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு வந்து அந்த ரெட் கலர் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு வந்து இந்த ரெட் கலரை கொடுத்தோன்னா இந்த பார்டர் வரும், அதுக்காக தான். இப்போ அந்த ரெண்டு முடிச்சு மட்டும் அந்த கம்பியிலே இருக்குது. பாருங்கள், அந்த ரெட் கலர் துணியை வந்து இந்த இடத்துல நாட் போட்டுக்கிட்டோம். நாட் போட்டுக்கிட்டு அந்த ரெண்டு முடிச்சுக்கு மட்டும் நம்ம ரெட் கலர் துணியை செய்கிறோம். அந்த கலர் வந்து அப்படியே இருக்குது பின்னாடி. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த ரெட் கலரை தான் நம்ம திரும்ப செய்கிறோம். அதுக்கப்புறமா அந்த பிங்க் கலரை நம்ம எடுத்துக்கணும் முன்னாடி. எடுத்துக்கிட்டு அந்த பிங்க் கலரை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் வந்துட்டு ரெண்டு முடிச்சும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை மூணு முடிச்சு. உங்கள் இதுக்கு எப்படி உங்களுக்கு டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 18 முடிச்சு போட்டுக்கிறோம் இல்லையா, ரெண்டு வச்சாலும் சரி மூணு வச்சாலும் சரி. இந்த இடத்துல நம்ம இது பண்ணுறது வந்து இங்கே வரும். இப்போ பாருங்கள், இந்த இடம் நம்ம அந்த மூணு முடிச்சு ரெண்டு முடிச்சு ஒன்றா செஞ்சோன்னா மட்டும்தான் இப்படி ரவுண்டு வரும், அதுக்காக நம்ம அப்படி செய்கிறோம். இப்போ பாருங்கள், மூணு முடிச்சு இந்த ஊசியில் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சதுக்கப்புறமா இந்த பிங்க் கலருக்கு நேராக பிங்க் கலர் செஞ்சுக்கோங்க, ரெட் கலருக்கு நேராக ரெட் கலர் செஞ்சுக்கோங்க. திரும்பவும் திருப்பி வச்சுட்டு செய்யும்போது, இப்போ வந்து போன தடவை செஞ்சப்போ மூணு முடிச்சு விட்டோம் இல்லையா, இப்போ வந்து ஆறு முடிச்சு விடணும். அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க.